தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திமுக விசிகா இடையே ஒரு உரசல் ஒன்று சமீபத்தில் நடந்திருக்கு ஒரு சின்ன மோதல் அப்படின்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் திருமாவளவன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை சமீபத்துல விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் திமுகவிற்கு எதிராக பகிரங்கமா ஒரு போஸ்டரை ஓட்டினார் இதுதான் திராவிட மாடலா பஞ்சமி நிலங்களை அபகரிக்கும் திமுக எம்பி அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஒட்டி திருமாவளவன் அவர்களினுடைய புகைப்படத்தோடு அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது பஞ்சம நிலத்தை அபகரிக்காதே அப்படிங்கிற வாசகங்களும் அதில் இடம்பெற்றிருந்தது என்ன சம்பவம் நடந்தது இந்த போஸ்டர் ஒட்டிய பிறகு இந்த மாதிரி திமுகவையே எதிர்த்து விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் பகிரங்கமாக போஸ்டர் ஒட்டியது அதற்கான நடவடிக்கைகளை எடுத்தது இது எல்லாமே வந்து திருமாவளவனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது உடனடியாக திருமாவளவன் அந்த விசிகா நிர்வாகியை கட்சியிலிருந்து நீக்கினார் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கிறது சோ முழுசா இந்த என்னதான் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பக்கத்துல ஒரு தனியார் கல்லூரி கட்டப்படுகிறது அந்த தனியார் கல்லூரியானது பஞ்சமி நிலங்களை ஆக்கிரமித்து முறைகேடாக கட்டப்படுகிறது என்ற தகவல் வந்து அந்த ஊர் மக்கள் கிட்ட பரவுச்சு அது உண்மைதான் ஏன்னா அந்த ஊர் மக்களுக்கு தெரியும் எது எது வந்து பஞ்சமி நலம் எது யாரோட நிலம் அப்படிங்கிறது உள்ளூர் மக்களுக்கு தெரியும் இல்லையா அதனால அவங்களுக்கு வந்து எளிதாக தகவல் பரவ அங்க இருக்கக்கூடிய விசிகா நிர்வாகி அவர் பேர் வந்து செல்வ சீமான் அப்படின்னு சொல்றாங்க இந்த செல்வ சீமான் என்ன பண்றாரு இந்த கல்லூரி யாருடையது யார் வந்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது திமுக எம்பி ஜெகத் ரச்சகன் அவர் தான் வந்து இந்த காலேஜ் கட்டுறாரு அவர் தான் இந்த வேலையெல்லாம் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவருக்கு வந்து ஒரு கோபம் ஏற்படுகிறது உடனடியாக ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளை அழைத்து கொண்டு அந்த இடத்துக்கு அந்த கல்லூரி கட்டிட்டு இருக்காங்களே அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சி டிராக்டரை வச்சு உழுதிருக்காங்க இது வந்து பஞ்சமி நிலம் இந்த பஞ்சமி நலத்தை வந்து முறைகேடாக ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க இந்த தனியார் கல்லூரி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்பி ஜெகத் ரச்சகனுக்கு எதிராக இவர் வந்து போராட்டத்தை துவங்கி இருக்கிறார் டிராக்டரை வச்சு உழுது ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை அழைத்து கொண்டு அங்கே போராட்டம் நடத்தி இருக்கிறார் உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் அங்கு வந்து அவங்க எல்லோரையுமே கைது பண்ணியிருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த சம்பவம் வந்து தெரிந்த உடனேயே திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணணும் இவரும் வந்து எனது பஞ்சமி நிலத்தை திமுக கட்சிக்காரங்க ஆட்டையை போடுறாங்களா இது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதி அப்படின்னு நினைச்சு பொங்குவாருன்னு பார்த்தா இவர் என்ன பண்ணிருக்காரு தான் வந்து திமுகவிற்கு அடிமையானவன் அப்படிங்கறத நிரூபிக்கும் விதமாக இவர் நம்ம திருமாவளவன் அவர்கள் அந்த நிர்வாகிய கட்சியை விட்டு தூங்கியிருக்காரு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த நிர்வாகி செல்வ சீமான் சேர்ந்து கட்சியை விட்டு இதுதான் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திருமாவளவன் செய்யக்கூடிய நன்மையா தமிழ்நாட்டில் வந்து அப்ப இவ்வளவு நாட்களாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நான் தான் எல்லாம் பண்றேன் பரையர் சமூகத்துக்கு நான் தான் எல்லாம் பண்றேன்னு மார்தட்டி கொண்டு பரையர் சமூக மக்களை வைத்துக் கொண்டு ஓட்டு வாங்கி கொண்டு பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமாவளவன் எதற்காக அவருடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகியை கட்சியை விட்டு நீக்கணும் இதுவே இந்த மாதிரியான ஒரு தனியார் கல்லூரியை வந்து அதிமுக கட்சியை சேர்ந்தவங்களோ அல்லது பாஜக கட்சியை சேர்ந்தவங்களோ அல்லது பாமகவை சேர்ந்தவங்களோ செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை திருமாவளவன் செய்திருப்பார் ஆனா இன்னைக்கு வந்து திருமாவளவன் ஏன் பின்வாங்கிறாரு தன்னுடைய கட்சிக்காரரையே ஏன் வந்து கட்சியை விட்டு நீக்கிறாரு அப்படின்னா அந்த தவறை செய்வது அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பது திமுக கட்சியை சேர்ந்த திமுகவின் எம்பி ஜெகத் அதனால் அதனால வந்து திருமாவளவன் வாய் மூடிட்டு இருக்காரு அதாவதுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு இல்லையா ஜாதியை ஒழிக்கிறேன் மூட ஒழிக்கிறேன் நாங்க வந்து பகுத்தறிவு புகுத்துறோம் ஒரு குரூப் வந்து சுட்டிட்டு சுத்திட்டு இருக்கு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு திருமாவளவன் வீரமணி மாதிரியான குரூப்புகள் இவங்க எல்லாம் என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திமுக வந்து என்ன தவறு செஞ்சாலும் சரிங்களா திமுக எவ்வளவு தப்பு பண்ணாலும் வாயே திறக்க மாட்டாங்க இப்போ தலித் மக்களுக்கு எதிராக திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பல பேரு பல வேலையை செஞ்சிருக்காங்க பல கொடுமைகளை செஞ்சிருக்காங்க ஆனா அதையெல்லாம் எதிர்த்து திருமாவளவன் வாய் திறக்க மாட்டார் தேனி மாவட்டத்தில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் மீது முஸ்லீம்கள் வந்து கொடூரமா தாக்குதல் நடத்தினாங்க அவங்களுடைய வீடுகளை கொளுத்துனாங்க ஆனா திருமாவளவன் அந்த இடத்துல போயிட்டு தலித் மக்களுக்கு ஆதரவா இருப்பாரு அப்படின்னு பார்த்தா அந்த அடிச்சாங்க இல்லையா அடிச்சாங்க வீட்டை கொளுத்துறாங்க இல்லையா அந்த முஸ்லீம்களோடு கட்டி தழுவி நட்பை பாராட்டுகிறார் இதுதான் வந்து திருமாவளவனின் உண்மை முகம் உண்மையிலே இவர் வந்து தலித் மக்களுக்கு எதிராக யார் தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கணும் அதுதான் வந்து உண்மையான போராளி சரிங்களா திருமாவளவன் அவர்கள் திமுக கட்சிக்காரங்களும் சிறுபான்மையினரும் வந்து பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிராக எவ்வளவு கொடுமை பண்ணாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன் அதுவே வந்து அதிமுக பாமக பாஜக இந்த மாதிரியான பிற சமூகத்தை சேர்ந்தவர்கள் திமுக அல்லாத பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா அதற்கு தான் நான் பொங்குவேன் அப்படி இல்லையா அவங்க செய்யாத தப்புக்கு கூட அவங்க மேல பழி சுமத்தி நாங்க வந்து அதற்கு எதிராக போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் இதுதான் வந்து திருமாவளவனின் சமூக நீதி இத வந்து பறையர் சமூக மக்கள் உணர வேண்டும் காலம் காலமாக திருமாவளவன் போன்றவர்கள் திரு திருமாவளவன் ஆகட்டும் திமுகவாகட்டும் இல்ல இந்த பகுத்தறிவு ஜாதி ஒழிப்பு சமத்துவம் சமூக நீதி பேசுற எல்லா குரூப்புமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்துகிறார்கள் தலித் மக்களினுடைய அந்த வாக்கு வங்கிக்காக தான் இவ்வளவு பேரும் உங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க இன்க்ளூடிங் திருமாவளவன் சேர்த்து சேர்த்துதான் சொல்றோம் இந்த பட்டியல் சமுதாய மக்களின் மக்களின் வாக்குகளை வைத்துதான் திருமாவளவன் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு தான் ஒரு தலைவனாக இன்று காட்டிக் கொள்கிறார் இன்னைக்கு வந்து எலெக்ஷன்ல எம்பி ஆயிருக்காரு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பட்டியல் சமுதாய மக்களின் வாக்குகள் ஆனால் இந்த இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிராக பஞ்சம நிலத்தை வந்து திமுக எம்பி ஜெகத் ஆக்கிரமிக்கிறாரு ஆக்கிரமித்து கல்லூரி கற்றாரு அதை எதிர்த்து பட்டியல் சமுதாய மக்களே போராட்டம் பண்றாங்க ஆனா திருமாவளவன் கண்டுகொள்ளவில்லை மாறாக போராட்டம் செய்த பட்டியல் சமுதாய விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை கட்சியை விட்டு தூக்குறாரு இனிமேலாவது பரையர் சமூக மக்கள் விழிப்படைய வேண்டும் என்று இந்த பதிவில் கேட்டுக்கொள்கிறேன் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா போராட்டம் செய்த விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா அந்த நிர்வாகிகள் மன வருத்தத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது நாம் பெரிதும் நேசித்த நம்ம தலைவரே வந்து இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்காம திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு திமுகவுக்கு அடிமையா இருந்துகிட்டு நம்மளையே கட்சியை விட்டு நீக்கிறாரே அப்படின்னு அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த கல்லூரியை கட்டி கட்டி அந்த இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லோருமே திருமாவளவன் மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் குறிப்பாக பரையர் சமூக மக்கள் இது வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் சொல்றாங்க ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சியும் அதிமுகவும் ஒரு கூட்டணிக்கு வரப்போறாங்க திமுகவும் பாமகவும் ஒரு கூட்டணிக்கு வரப்போறாங்க அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஏன்னா அதிமுகவோடு விடுதலை சிறுத்தை அவ்வப்போது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அதிமுக விடுதலை சிறுத்தை வைகோ போன்றவர்கள்லாம் ஒரே கூட்டணியில வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல திமுக பாமக இந்த கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டணியில வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆக மொத்தம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள விடுதலை சிறுத்தை மற்றும் திமுக இவங்களுடைய கூட்டணி முறிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இருந்தாலும் வந்து திருமாவளவன் இந்த விஷயத்துல கொஞ்சம் இறங்கி தைரியமா பேசியிருக்கலாம் ஒருவேளை அப்புறம் இதற்கு முன்னால் அப்புறம் வாங்கின காசுக்கு நாம தானே போகணும் அது திருமாவளவனுக்கும் தெரியுமா இல்லையா சரி இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துருவோம் அதாவது செந்தில் பாலாஜி கிட்ட கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த கொங்கு மண்டல திமுக மகளிரணி நிர்வாகிகள் குமரி குமுறி பேசியிருக்கிறாங்க எங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்க மாட்டேங்குது மாவட்ட நிர்வாகிகள் எங்களை மதிப்பதில்லை திமுகவில் வந்து பாத்தீங்கன்னா மகளிர் அணிக்கு என்று எந்த ஒரு மரியாதையும் கொடுப்பதில்லை ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னா எங்களுக்குன்னு நாற்காலிகள் ஒதுக்கப்படுவதில்லை எங்களுக்கான முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அது மட்டும் இல்லாமல் மகளிர் அணி நிர்வாகிகள் நாங்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்தணும் இல்ல ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தணும் அப்படின்னா இந்த திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அந்த வட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் இந்த மாவட்ட நிர்வாகிகள் இவங்கெல்லாம் வந்து எங்க வந்து மிரட்டுறாங்க எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்க எப்படி நேரடியா கட்சி கூட்டம் நடத்தலாம் எங்ககிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு திமுகவில் பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னிலையில் கோயம்புத்தூர்ல திமுக மகளிரணி நிர்வாகிகள் வைக்கிறாங்க இதை கேட்டதற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்றாரு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பல இடங்கள்ல சங்கடமான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு அதெல்லாம் உண்மைதான் வருங்காலங்களில் அதை வந்து நாங்க சரி செய்வோம் அது மட்டும் இல்லாம வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி கோயம்புத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் வருகை தருகிறார் கோயம்புத்தூருக்கு ஸ்டாலின் அவர்கள் வருகை தராரு அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து ஐம்பதாயிரம் இருக்கைகள் போடப்படும் அந்த ஐம்பதாயிரம் இருக்கைகள்ல இருபத்தை இருக்கைகள் பெண்களுக்கும் இருபத்தை இருக்கைகள் ஆண்களுக்கும் என்று சமமாக பிரித்து கொடுக்கப்படும் அந்த பொதுக்கூட்டத்தில் மகளிருக்கான முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு இந்த பொதுக்கூட்டத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் மாற்றுக் கட்சியை சேர்ந்த நிறைய பேர் வந்து திமுகவில் இணைய போறாங்க வந்து ஒரு மிகப்பெரிய விழாவாக திமுக நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்றாரு என்ன தெரியுது அப்படின்னா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது மாவட்ட நிர்வாகிகளுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொண்டிருக்கிறது மகளிர் அணி நிர்வாகிகளே வந்து செந்தில் பாலாஜி கிட்ட அமைச்சர் கிட்ட புலம்புற அளவுக்கு பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் வெடித்துக் கொண்டிருக்கிறது திமுகவுல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உதயநிதி வெர்சஸ் கனிமொழி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய விவாதங்கள் வந்து போயிட்டு இருக்கு ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க திமுக கட்சி உள்ள வந்து அந்த கட்சி பிளவுபடுவதற்கான பல சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க இப்படி உள்கட்சிக்குள்ள மாவட்டத்துக்குள்ளேயே இவ்வளவு சண்டைகள் சச்சரவுகள் பிளவுகள் இருந்தது அப்படின்னா நாளைக்கு மாநில வளவுல வந்து பாத்தீங்கன்னா திமுக எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறது தெரியல எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு பிறகு திமுக உடைவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா ஸ்டாலினை வந்து இப்ப இருக்கக்கூடிய அனைத்து அனைவருமே ஏத்துக்கிட்டாங்க துறைமுருகன்ல இருந்து கே என் நேருல இருந்து எல்லாருமே டி ஆர் எல்லாரும் மூத்த நிர்வாகிகள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனா ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதியை ஏற்றுக்கொள்ள திமுகவில் பலர் தயங்குகின்றனர் இதனால கனிமொழி அவர்கள் தான் வந்து அடுத்த தலைவர் அப்படின்னு ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் உதயநிதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கு ஒரு ரெண்டு குரூப்பா வந்து திமுக உடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஸ்டாலினுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க பார்ப்போம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுகவில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட போகிறது அப்படிங்கறதையும் பார்க்கலாம் அதே போல திருமாவளவன் அவர்களினுடைய இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு பண்ணுங்க இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்